டைரக்டர் பிரவீன் காந்தி டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரங்கள், அத்தோட அந்த படங்களோட கவுண்டவுன் பார்க்க போகிறோம். அதுவும் வெற்றி நடைபெறையில் தான் அந்த கவுண்டவுன் இருக்க போகுது. ஸோ வாங்க, என்னென்ன படங்கள், என்னென்ன ஹிட் வெட்டிகளை, என்னென்ன கவுண்டவுன் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம், ஆக்சுவலி ரெண்டு படத்தை சொல்லலாம். இருந்தாலும் நான் புலி பார்வை அப்படின்ற ஒரு படத்தை சொல்கிறேன். ஏன்னா அது கவுண்டன் அஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம பிரவீன் காந்தி வந்து அஞ்சு படம் மட்டும் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஒரு ஃபேமஸ் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாலும் சொல்லலாம். நம்ம ஃபியூச்சரில் சொல்ல போகிற படங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்பப்போ பேசிக்கலாம். வாங்க இப்போ நம்ம புலி பார்வை பற்றி பார்ப்போம். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆகியிருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியரான ஒரு படமாக மாறி போச்சு. ஸோ அதனால தான் நம்ம அஞ்சாவது படம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேமஸே இல்லாமல் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த இலங்கை தமிழர்கள், அப்புறம் தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க, அப்புறம் சீமானா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா புலி பார்வைன்றது பிரபாகரன் ஒரு பையனை வந்து மையப்படுத்தி அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வேந்தர் மூவிஸ் வந்து அவர் பிரபாகரன் கேரக்டர்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு பெருமை கோசம் எடுத்தாங்க. நம்ம பிரவீன் காந்தியும் வந்து பிரபாகரன் மேலே அப்போ கொஞ்சம் ஈடுபாடாக இருந்ததுனால ஸோ இந்த படத்தை எடுத்து விட்டாங்க. படம் வந்து விமர்சன ரீதியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லியிருந்தாலும் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் படம் தான் சொல்லணும். நம்ம கூட நாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் துள்ளல். துள்ளல் படத்தில் நம்ம பிரவீன் காந்தியை தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். கூட சப்போர்ட்டிங் காமெடிக்கு நம்ம விவேகை வச்சுக்கிட்டு, கூட வேறு ரெண்டு ஹீரோயினை வச்சுக்கிட்டு இந்த படத்தை ரொம்பவே துள்ளலாக கிரியேட் பண்ண மாதிரி எடுத்து வச்சிட்டாரு. ஆனால் படத்தை வந்து மாஸ் பண்ணுறேன், ஆக்சுவலி ஹீரோயிசம் காட்டுற மாதிரி அவருக்கு நடைபெறும் இருந்திருக்கும் போல இருக்கு. எனவே இந்த படம் தியேட்டர்களை பொறுத்தவரையும் ஒரு 3-4 வாரம் வச்சு ஓட்டிட்டாங்க. அது அவர் தான் வச்சு ஓட்டினார். தியேட்டர்கள் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருந்து. இந்த பிரிகேட் படத்துக்குலாம் வந்து போகிற மாதிரி சில ஆட்கள் போயிருக்கலாம். ஏன்னா இது அந்த 2007 வந்து அவ்வளோ பெரிய இன்டர்நெட்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி படத்துக்குலாம் ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போயிருப்பாங்களே தவிர இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ளாப் கேடர் தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ரிலீஸுக்கு வந்து காத்துட்டு இருந்த படம். இவரெல்லாம் வந்து இரவா வச்சு படம் பண்ணுறீங்க, யாரா வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். படம் ஆக்சுவலி பேர் வந்து பிரவீன் காந்தி வெஸ்டார்ல, அவர் வந்து ரஜினிகாந்த் படம் சிவாஜி வரும்போதே இந்த படத்தை விட்டார். ஸோ ரஜினி சிவாஜி ரஞ்சிக்கு வந்து இந்த துளலாக அவர் பில்டப் பண்ணியிருந்தார். நிறைய விஷயங்கள் அவர் இன்டர்வியூலாம் பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த படத்தை ஹீரோவாக பண்ணதுக்கப்புறம் அவர் இது ஒரு ஃப்ளாப் படமாக போயிட்டா கூட ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. ஆனாலும் அவர் ஒரு ரெண்டு படத்துக்கு வந்து ஹீரோவாக புக் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் வந்து சரியாக டேக் ஆஃப் ஆகலாம் தான் சொல்லணும். கொஞ்சம் பேர் பெரிய பேர், பில்டப் பெருசு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இவர் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பா பார்த்தீங்களா. ஹீரோவாக பண்ணுறதுக்கோசமே வந்து டேரக்டரான நிறைய பேர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அதில் வந்து அந்த ஒரு எண்ணத்தோட தான் இவர் வந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலே சில விஷயம்லாம் பண்ணியிருப்பார். அவர் ஹீரோவாகணும்னு நினச்சாரு, ஆயிட்டாரு. அதுவும் சாதாரண ஹீரோ கிடையாது, ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகணும்னு நினச்சிருப்பார். அது வந்து அவருடைய முதல் படம் மாதிரியே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துள்ளல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான படம் தான். ஸோ அதனால தான் இந்த அளவு கவுண்டர் பண்ணியிருக்கும். நம்ம கவுண்டரில் 3வது இடத்தில் பார்க்க போகிற படம் ஸ்டார். ஸ்டார் பிரசாந்த் ஜோதிகா நடித்த படம். நம்ம பிரவீன் காந்தியோட பிரவீன் காந்த் இந்த படத்துலலாம் 3வது படம் இது. அவர் டைரக்ட் பண்ணுறதுல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் அதே ஸ்டார் காஸ்டிங், பிரசாந்த் சிம்ரன் காம்போலியே எடுக்கணும்னு பார்த்துருப்பாரு. பட் சிம்ரன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்கல அவங்க. ஆனால் சிம்ரன் வந்து புக் ஆகிட்டு விலகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஜோதிகாவை ஹீரோயினாக போட்டு பிரசாந்த் ஜோதிகா வச்சு இந்த படம் வந்து பிரசாந்த் ஜோதிகாவுக்கு வெற்றியில் எடுத்தாரா, இல்லை அவர் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக, இல்லை ஒரு முக்கியமான கேரக்டர்ன்றதே அவரை சுற்றி நடக்கிற மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்திருப்பாரு. ஸோ படம் வந்து ஓரளவுக்கு கமர்ஷியலாக அவர் எடுக்க பார்த்து சில ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் ஓவரால் ஆடியன்ஸ் அதுவும் ரிவியூவர்ஸ்லாம் கொஞ்சம் காண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னப்பா நீ வந்து ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டராக வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கோசம் இந்த மாதிரிலாம் படம் எடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சில நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்தது. ஆனால் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் படம் பெருசாக வந்து ரொம்ப சூப்பராக இல்லாதனால ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹிட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் தியேட்டர்களை பண்ணிச்சு. ஸ்டீலில் பிரவீன் காந்தியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அப்போ ஏஆர் ரஹ்மான் வளர்ந்து வந்த டைம் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்குலாம் மியூசிக்காக போட்டிருப்பாரு. பாட்டு ஹிட் ஆகிடுச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஊர் உள்ளே வந்ததுனால கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். அவன் அந்த ஸ்க்ரீன் ப்ளேன்றதே அப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு வேறு மாதிரி இந்த படத்தை எடுத்து ஊற்றுந்தாருன்னா படம் ஒரு ஹிட் கேட்டகரிக்கு மேலே போயிருக்கும். பட் இப்போ மேக்ஸிமம் ஹிட்டுக்கு மேலே சொல்ல முடியாது தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும். எனிவே ஒருத்தவங்க ஹீரோவாகணும், தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு கேரக்டரேஷனில் வரணும்னா டேரக்ஷன்றது ஒரு ஷார்ட் ரூட்ன்றதை நிறைய டேரக்டர்கள் வந்து நிரூபிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லைனா கூட அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வந்து நம்ம பிரசாந்தை யூஸ் பண்ணி ஒரு டேரக்ஷன் நாலேஜில் இவருக்கும் ஒரு சம கேரக்டர் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை வந்து கொஞ்சம் வீணடிச்சிட்டாலும் அப்படி இப்படியும் ஓகேன்னு சொல்லலாங்க ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டார் படமே வந்து ரொம்ப கெட்டது காரணம்னா, நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, இவர் தான் ஹீரோவாக வரணுன்றது பெரிய மேட்டர் இல்லை, கமர்ஷியல் ஹீரோவாக வரணுன்றது தான் இவரோட விஷயம். ஸோ அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு டாமினேஷனில் கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து இவர் பெருசாக சினிமாவில் வர முடியாமல் போனது. மற்றபடியும் நார்மல் ஹீரோஸ் மாதிரி வந்து ஏதோ ஒரு கேரக்டரில் ஏதோ ஒரு நார்மல் ஹீரோவாக வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட இவர் வந்திருக்கலாம். பட் இவரோட திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள் ரேஞ்சுக்கு வேற லெவலில் பில்டப்பாக இருக்கும். நம்ம கவுண்டில் 2வது இடத்தில் பார்க்க போகிற படம் ரட்சகன். ஆக்சுவலி ரட்சகனை வந்து உங்களுக்கு நான் 3வது இடத்துல தான் வச்சிருந்தோம். ஏன்னா ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய பட்ஜெட்டில், பட் அதுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஞ்சை பார்க்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40-50 நாளைக்கு மேலே ஸ்டார் படத்தை உங்களால் பார்க்க
முடியாது. பட் ரட்சகன் வந்து தியேட்டருக்கு இல்ல 50 நாள்ன்றது 100 நாள் வரைக்கும் அப்போ ஓடிச்சு, ஆடியன்ஸும் போயிட்டு இருந்தாங்க. ஆனா படத்தோட பட்ஜெட்ன்றது வேற வேற மாதிரியான ஒரு லெவல், கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்ல 97 இந்தியாலே ஹையஸ்ட் பட்ஜெட் 15 கோடி 97. நம்ம சங்கர் வந்து 2002 பாய்ஸ் எடுக்கும்போது தான் அந்த படத்துக்கு 22 கோடி ஹையஸ்ட் பட்ஜெட் நம்ம இந்தியன் சினிமாவில். ஸோ 15 கோடியில் வந்து அப்போவே வந்து ஒரு படம் எடுத்திருக்காருனா பார்த்துங்க. 97 மாட்டினவர் நம்ம கேடி குஞ்சுமோன், இன்னொரு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்பி எடுத்தார் அந்த ரட்சகன் படத்தை. ஒரு டயலாக் இருக்குல்ல பொதுவாக, உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கே ஆனால் ஃபினிஷிங் சரி இல்லைன்னு சொல்லிட்டு, அது நம்ம பிரவீன் காந்தி தான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஒரு பிரவீன் காந்தின் டேரக்டர் நேம் போட்டார். இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாப்பாக வந்து ஃபினான்ஷியல் ரீதியில் ஆகும்பொழுது அவரோட பேர் பிரவீன் காந்தி டோட்டலாகவே மாற்ற ஆரம்பிச்சிட்டார். இயர் பேராக தான் இருக்கு. இந்த கவுண்டர் வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் கவுண்டர் தான் பண்ணுறோம், அதனால தான் வந்து நான் கமர்ஷியலாக வந்து தியேட்ரிக்கல் வெற்றி ஆடியன்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரையும் பிடிச்சிக்கும் ரட்சகனையும் பிடிச்சிக்கும். ரட்சகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்ற ரீசன் தான் இந்த படம் வந்து ஃப்ளாப் இல்லை டிசாஸ்டர் தாங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி பார்க்க போனால். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தால் என்னத்துக்காகிறது, மிஸ் யூனிவர்ஸ்லாம் வந்து போட்டு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிரம்மாண்டத்தில் வந்திருக்கும் இந்த ரட்சகன். ஆக்சுவலி ரட்சகன் வந்து பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு ஃபிலிமாக தமிழ் சினிமாவில் மாறி இருக்கு. ஆனால் தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் வரும்பொழுது ஜனங்க ஆதரிச்சாங்க ஆக்சுவலி. ஆனால் மிகப்பெரிய ஆதரவுன்றது இந்த ஜென்டில்மேன் படத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும், ரோஜா படத்துக்குலாம் கிடைச்ச மாதிரி. ஸோ அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி இந்த படம் வந்து ஓடி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகியிருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட். ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் இந்த படம் வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ட்டு ரட்சகன் படத்துக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் 40-50 நாள் கழிச்சும் ரட்சகன்லாம் அப்போ தியேட்டரிக்கல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்லலாம் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் இருந்து. ஸ்டார் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது, ஸ்டார் வந்து 30 நாளைக்கு மேலேயே வந்து டல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசனில் தான் நான் இப்போ கவுண்டர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ரட்சகன் வந்து எவ்வளோ பெரிய வந்து டிசாஸ்டர் ஆச்சோ அது எல்லாமே வந்து நம்ம கேடி குஞ்சுமனுக்கு தான் போச்சு, நம்ம பிரவீன் காந்திக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறிச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் அப்போவே அப்படிங்கிறனால வந்து சில பட்ஜெட் ப்ராப்ளத்தினால தான் அந்த படம் வந்து அவர் நினச்ச மாதிரி எடுக்க முடியலன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ பிரவீன் காந்தி இந்த ரட்சகன் அப்படின்ற ஒரு படம் மூலமாக தான் இன்னி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டேரக்டராக வந்து இவர் மதிக்கிற ஒரு இடத்துல வந்து வைக்கிறதுக்கும் இந்த ஒரு படம் காரணம் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பேஸ்லேயும் நம்ம கவுண்டரில் இது டாப்பில் வந்துருக்குனு வைங்க. நம்ம இந்த கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் ஜோடி. ஜோடி நம்ம பிரவீன் காந்திக்கு ஆக்சுவலி பிரவீன் காந்தின்னு பேரை வச்சு முதல் படமாக எடுக்கிறாரு. ரெண்டாவது படம் அவருக்கு மனுஷன் கால் வைக்கிறாரெல்லாம் கண்ணி விடியாக வைக்கிறாங்கன்ற மாதிரி ஜோடி படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் கேட்டுப்பார் அந்த படத்தோட கதை மாதிரியே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வருது, ரெண்டு படத்தையும் வந்து எடுக்க முதல் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரே படமாக இருக்குது அப்படின்றது. எனிவே தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் பூ எல்லாம் கேட்டுப்பாரை விட ஜோடி ஒரு பெரிய ஹிட்டாச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நடந்து நம்ம பிரவீன் காந்துக்கு. இவரோட நடிப்பாசையை இந்த ஜோடி படத்திலே வெளிப்படுத்திட்டு இருப்பாரு, ஆனால் சின்னதாக அப்பியன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி மனுஷன் படிப்படியாக தாங்க வளரணும்னு பார்த்துருக்காரு ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் வந்து அந்த படிப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன கேரக்டர் மூலமாக போகணுன்ற மாதிரி அந்த ஹீரோ இசத்துலையும் இருந்திருக்கலாம். ஆனால் எடுத்தவொடனே டாப் ஹீரோ ரேஞ்சுக்கு கமர்ஷியல் ஹீரோவாக வரணும்னு நினச்சது பெரிய தப்பாக போயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம பிரவீன் காந்த் வந்து அவரோட டேரக்ஷன்லேயே ஒரு மாஸ்டர் பீஸ் சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த ரட்சகன் அண்ட் ஜோடி இந்த ரெண்டு படத்தையும் சொல்லலாம். உங்களுக்கு ரட்சகன் என்ன தான் வந்து அது டிசாஸ்டராக இருந்தாலும் இல்லை அது தமிழ் சினிமாவில் வந்து அது சாங்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் தமிழ் சினிமா மூவி, இந்தியன் சினிமா மூவி. ஆனால் அது அப்போலாம் ஒரு பேன் இண்டியா மூவி ரட்சகனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜோடிங்கிறது கேட்க தவிர ஒரு மிகச்சிறந்த காதல் கதையில் ஒரு படம் சொல்லப்போனால் பிரவீன் காந்தி வந்து ஒரு நல்ல டேரக்டர்ன்றே சொல்லலாம், ஒரு நல்ல சினிமா மேக்கர்ன்றே சொல்லலாம். பட் அவருக்குள்ளே இருந்த சில வேற வேற பில்டப்பான எண்ணங்கள் வந்து அவருக்கான அந்த வேவை வந்து வேற லெவலில் மாற்றி அந்த படங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு காம்ப்ரமைஸும் வந்து அவர் ஏற்படாமல். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு பிளானிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பிரவீன் காந்தி கிட்ட. அப்படி மட்டும் இருந்திருந்தா அவர் ஒரு நல்ல டேரக்டருக்குள்ளே கண்டிப்பாக வந்திருப்பார். இப்போ வெறும் 5 படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் தெரிகிற அளவுக்கு முக்கியமான காரணமாக ரட்சகன் ஜோடி இந்த ரெண்டு படம் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டேரக்டர் பிரவீன் காந்தியை பற்றி அப்படிங்கிறலாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா மனுஷன் விஜய் அஜித்லாம் பற்றி பிரசாந்த்லாம் பற்றி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருப்பாரு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். இன்னும் இவர் டேரக்ட் பண்ணது மட்டும் தான் இந்த 5 படங்கள். ஆக்சுவலி இவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு 2 படம் இருந்தது, அந்த மாதிரி போனது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் ஒரு சில படங்களை வந்து டேரக்ஷனுக்கு வந்து ஓகே பண்ணி அதெல்லாம் வந்து ட்ராப் ஆகியிருக்கு. நிறைய வந்து அவர் ஸ்டோரிஸ்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். இல்லை அபூர்வன் அப்படின்ட்டு ஒரு படம் நம்ம அஜித்குமார் ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறதா இருந்தது. ஸோ அது வந்து ஆரம்பிச்சே வந்து நிப்பாட்ட மாதிரி இருக்கும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, இவர் நல்ல ஒரு டேரக்டராக தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு மேக்கிங் நல்ல ஒரு டேலண்ட்லாம் இருந்தவர் தான். பட் இவர்கிட்ட சரியான பிளானிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்றதுனால பிரவீன் காந்தி வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் ஒரு ஜஸ்ட் ஐடென்டி லெவலே போயிட்டார்.